சரணம், குருவே சரணம். இப்பொழுது மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாம் மிகவும் கடந்த வருடங்களாக அவருடன் எதிர்பார்த்த நம்முடைய குருநாதர் நாகசாயினுடைய கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் 2023 ஜனவரி மாதம் 27 ஆரம்பமாகிறது. மகா கும்பாபிஷேகம் 1 பிப்ரவரி நடைபெற இருக்கிறது. 5 திருவிழா மகா பெருவிழாவாக நடைபெறுகிறது. அதையொட்டிய விளம்பர பதாதைகள் இன்று முதல் கோவை மாநகரம் எங்கும் வைக்கப்படுகிறது. முதன் முதலில் குருநாதரிடம் ஆசீர்வாதம் பெற்று அவருடைய திருவருளோடு இன்று அந்த கும்பாபிஷேக விளம்பர பதாதைகள் திறக்கப்படுகின்றன. கோவை மாநகர் முழுவதும் வைக்கப்பட இருக்கிறது. ஜனவரி 27 ஆரம்பித்து மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 1 நடைபெற இருக்கிறது. 5 பெருவிழாவாக நடைபெற இருக்கிறது. எப்படி நம்முடைய கோவிலிலே பாபாவின் பாதுகையை ஒட்டி 3 திருவிழா கோலம் பூண்டதோ, அதே போல கும்பாபிஷேகமும் அதைவிட சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எல்லாம் குருவின் திருவருளால். பக்தர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கும்பாபிஷேகத்திலே எல்லாரும் பங்கு கொள்ளலாம், பங்கு கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு காணிக்கையாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுக்கலாம். உடல் உழைப்பு மூலம் அவன் செய்யலாம். குறிப்பாக நம்மளுடைய நாகசாமி மந்திரத்தில் நடைபெறும் கும்பாபிஷேகம் மிகவும் பிரசித்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் தென்னிந்தியாவிலே முதல் கோயில் நம்முடைய நாகசாமி மந்திருக்கு தான். சுமார் 83 வருடங்கள் ஆகின்றன. நம்முடைய கோயிலுக்கு அப்புறம்தான் மெட்ராஸில் மயிலாப்பூரில் ஆரம்பித்திருக்கிறார்கள். பாபாவின் காலத்திலே அவருடைய வாழ்ந்த பல அற்புதமான அன்பர்கள் ஞானிகள் எல்லாரும் இங்கே வந்து நாகசாயி தரிசனம் செய்து சிறப்புரைகள் ஆற்றியிருக்கிறார்கள். ஆகையாலே நம்முடைய நாகசாயிக்கு கும்பாபிஷேகம் என்றால் நம்முடைய வீட்டிலே ஏதோ மிகப்பெரிய விழாவாக நாம் அனைவரும் கருதுகிறோம், கருத வேண்டும். தவறாமல் 5 விழாவில் எல்லாரும் பங்கு கொள்ளணும். உங்களுடைய சுற்றம், உறவுகள், நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். குருவின் திருவுருளாலே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவருடைய பிரார்த்தித்துக் கொள்வோம். அவருடைய அருளுடன் தான் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். ஜனவரி 27 மறவாதீர்கள். ஜனவரி 27 முதல் பிப்ரவரி மாதம் 1 மகா கும்பாபிஷேகம். மிகப்பெரிய விருந்தினர்கள்லாம் வர இருக்கிறார்கள். முதல் 5 முதல் நாள் நாம சங்கீர்த்தனம் நம்முடைய நாகசாயி மண்டலியில் உள்ள 4 பஜனை குழுக்கள் ஒரே மேடையில் ஏறி பாட இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய வல்லுநர்கள் வர இருக்கிறார்கள். நாம வித்வான்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். நிஜமாகவே இது மிகப்பெரிய திருவிழாவாக அமையப் போகிறது. தவறவிடாதீர்கள். ஆத்மார்த்தமாக பங்கு கொள்வோம். குருவே சரணம்.
75 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாபா அங்கே நாகரூபத்தில் வந்து காட்சி கொடுத்ததை முன்னிட்டு அந்த காலத்திலே அந்த காலத்து தூய தமிழிலே உருவாக்கப்பட்ட அந்த பாடலை இப்பொழுது பாட இருக்கிறோம். பக்தர்க்கும் கோவைமா நகரில் தன் கோயிலில் பாபாவாம் பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவைமா நகரில் தன் கோயிலில் அசைந்தான் தேலாய் அல்லலோரும் நகமே அவனை புகுவாய் தஞ்சமெனவே பாபாவாம் பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவைமா நகரில் தன் கோயிலில் அனக நரவமுருவுடன் அனக நரவமுருவுடன் நாடிட அங்கு அனைவரும் அவனடி பணிந்தே பாடிட கடந்தது இரவும் கதிரோன் மலர்ந்திட கடந்தது இரவும் கதிரோன் மலர்ந்திட காண வந்தவர் பலர் இறஞ்சிடவே பாபாவாம் பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவைமா நகரில் தன் கோயிலில் அவனகம் உரியூனர் சித்திட புயமது அன்புடன் ஏற்று அமைதியுடன் நின்றிட அவனகம் உரியூன் அர்ச்சித்திட புயமது அன்புடன் ஏற்று அமைதியுடன் நின்றிட நடுப்பகலின் மனைதன் நாகம் வலம் வர நடுப்பகலின் மனைதன் நாகம் வலம் வர நனிப்பாலை அருந்தி மறைந்ததுவே பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவை மாநகரில் தன் கோயிலில் விந்தையாய் எம்மீசன் கோயிலில் எழில் நாக புற்றொன்று தின்பட கண்டவர் இன்றுமிலா விந்தையாய் எம்மீசன் கோயிலில் எழில் நாக புற்றொன்று தின்பட கண்டவர் தண்ணீர் தருமாறு பந்தலிட்டு இன்றும் தண்ணீர் தருமாறு பந்தலிட்டு இன்றும் தகுதியாய் போற்றி வருகின்றார் தான் பாபா சாயி நாகசாயி என்றே பாபாவாம் பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவை மாநகரில் தன் கோயிலில் அசைந்தான் தேலார் அல்லலொரு மகமே அவனை புகுவார் தஞ்சமெனவே பாபாவாம் பெருந்தகை பன்னகம் உருவெடுத்து பக்தர்க்கும் கோவை மாநகரில் தன் கோயிலில் புரிய மாட்டேங்க
Jai Jai.